ஹே காய்ஸ், இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது என்ன இடம் அண்ட் இங்கே என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் நீங்கள் எப்படி ரீச் பண்ணலாம் அண்ட் இதுக்கெலாம் மொத்தம் செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்றதெல்லாம் நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ட்ராவல் ப்ளாட்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இதுதான் அந்த கயாக்கிங் அட்வென்ச்சர் அப்படின்ற பிளேஸு. அண்ட் இப்போ கயாக்கிங் அட்வென்ச்சர் நம்ம ரீச் பண்ணிட்டோம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே வந்து நம்மளோட திங்ஸ் பேக்கெல்லாம் வந்து சேஃப்டியாக லாக்கரில் வைக்க சொல்லிட்டாங்க. அந்த லாக்கர் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு தனித்தனியாக லாக்கர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த பாத்ரூம் இருக்குல்ல, பாத்ரூம்லேயே வந்து லாக்கரும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போய் பேக்கை வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் போய் பார்க்கலாம். வாங்கம்மா. ஓகே, ரூம் டாய்லெட் இருக்குது, ஃபுல்லாக அந்த மாதிரி கபோர்டு இருக்குது. நீங்கள் வேணும்னா வச்சு லாக் பண்ணிட்டு போய்க்கலாம் அவங்களோட திங்ஸ் எல்லாம். இப்போ நம்ம வந்து கயாக்கிங் போகிறோம். ஃபஸ்ட்டு கயாக்கிங் போகிறதுக்கு அங்கே அந்த ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லா திங்ஸுமே. அந்த மாதிரி சேஃப்டி சேஃப்டி ஜாக்கெட் இருக்குது, சேஃப்டி ஜாக்கெட்டு, துடுப்பு அந்த எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. போவோம், ஃபஸ்ட்டு போய் கயாக்கிங் பண்ணலாம். சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்மளை ஒரு சைடு மாத்திரம் பிடிக்கா, ரைட்டு பிடிக்காங்க, லெஃப்டிலோடு லெஃப்ட் பிடிக்காங்க, ரைட்டிலோடு ரைட்டில் திருப்பி ஸ்டாப்பு என்ன இங்கே ஸ்டாப் அப்படி உள்ள இருக்கு ஸ்டாப் என்ன ஸ்டாப் ட்ராவல் கயாக்கிங் போகிறோம். முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கைடு வந்து நமக்கு சொல்லி தருவாங்க எப்படி போகணும், துடுப்பு எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தருவாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் நீங்கள் கயாக்கிங் போயிருக்கீங்கன்னு தெரியல, பட் போனவங்களுக்கு தெரியும் அந்த கயாக்கிங் போன ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. காலையில் சன்ரைஸ் அப்போது அந்த கயாக்கிங் போகிறது ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இங்கே கயாக்கிங் போகிறப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான கைடு ஒருத்தவங்க கூடையே வருவாங்க. அந்த வீடியோவில் பாருங்கள். இங்கே வர்றது வந்து இது வந்து இந்த ஊரில் இருக்க ஒரு பேசஞ்சர் போட்டு, அது இந்த ஊரில் இருக்க மக்கள் வந்து இந்த கரையை தாண்டி அடுத்த ஊருக்கு போகிறதுக்காக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்காக அதை போட்டை பயன்படுத்துகிறாங்க. நம்ம நார்மல் பஸ்ஸு ஆட்டோ மாதிரி தான், ஷேர் ஆட்டோ மாதிரி தான், இதுவும் டிக்கெட் போட்டு ரெண்டு சைட்லேருந்து கூட்டு போய் விடுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. கயாக்கிங் போயிட்டு வந்தாச்சு, 1 hour ரொம்ப வேஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக கயாக்கிங் போய் முடித்தாச்சு. கயாக்கிங் போய் முடிச்சதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸாக இங்கே நிறையா வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஒவ்வொன்றா. அண்ட் இங்கே மெயினாக வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் நியரஸ்ட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே வாங்கிட்டு வரதுனால வாங்கிட்டு வரலாம். சப்போஸ் அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் யார்ட்டாக சொன்னீங்கன்னா அவங்க போய் வாங்கிட்டு வந்து தருவாங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகம்புழாவில் இருக்கிற கயாக்கி அட்வென்ச்சர் அப்படின்ற பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்கள் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு மாதிரி என்னென்ன இருக்குன்னு நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். நமஸ்கார். வணக்கம். இந்த கயாக்கி அட்வென்ச்சரை பற்றி சொல்லுங்கள். இருக்குங்களா? டெய்லி உண்டு, டெய்லி டெய்லி உண்டு. பின் அந்த என்ன மாதிரியான அட்வென்ச்சர் வச்சுருக்காங்க விளாடுற கேம்ஸ்? கேம்ஸ் நம்மளது கமாண்டோ நெட் இல்லை, பிரம்மாம்பிரிட்ஜ், பின்ன டார்சன், பின்ன மங்கி க்ரோஸ், மங்கி க்ராஸ், பின்ன பேலன்ஸ், பேலன்ஸ் பேலன்ஸ் ஏன்னா அது அதுவும் பேலன்ஸிங் பேலன்ஸ். ரம்போலிங், ரம்போலிங் இந்த ஜம்ப் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறது, பின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. மெயினாக வந்து கயாக்கிங் இருக்குது, மெயின் கயாக்கிங். அப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் கால் பண்ணி கொடுத்தேன்னா ஓப்பனில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அவைலபிளாக இருக்கா ஓப்பனில் இருக்கான்னு நீங்கள் கேட்டு புக் பண்ணிவிட்டு வரலாம். அந்த இடம் எங்கே இருக்குது, நீங்கள் எப்படி வரலாம், அதுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்மளோட ட்ராவல் ப்ளாட்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கேம்ஸ் வந்து என்ன அப்படின்னா காட்டி ஹோப்லி அப்படி நடந்து போய் அந்த லாஸ்ட் அந்த எண்டுக்கு முடிக்கணும். இதுதான் இதோட இந்த கேம். இப்போது வாங்க, இப்போ ட்ரை பண்ணலாம். எல்லா கேமுமே பார்க்க ஈஸியாக இருக்குண்ணா, பார்க்க ஈஸியாக இருக்கு, ஆனால் போகும்போது கஷ்டமாக இருக்குது.
முடிச்சிட்டேன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கேம் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரம் மேலே. அண்ட் இந்த இடம் வந்து இவங்களுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பிளேஸாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு சொன்னாங்க பேசிக்க, நானும் குழந்தைனால நானும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். அண்ட் இந்த கேம்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இது என்னடா ஈஸியாக நம்ம போக மாட்டோமா அப்படின்ற மைண்ட்லாம் இருந்துச்சு. பட் அந்த கேம்ஸ் விளாடும் போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. அண்ட் ஸ்பெஷலி இந்த கேமை பற்றி சொல்லி ஆகணுங்க, இது வந்து பார்க்குறதுக்கு ஏதோ ஏணியில் ஏற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி நானும் அவ்வளோ ஈஸியாக பேசிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் ஏறவே முடியல, ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருப்பேன். வீடியோவில் நீ பார்க்குறவங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறியிருக்கேன்னு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தாங்க ஏதோ கயரில் நடந்து போகிற மாதிரி ஈஸியாக நடந்து வந்துட்டேன். அதுவும் சைடில் பேலன்ஸ் சப்போர்ட் இருக்கனால ஈஸியாக நடந்து வந்துட்டேங்க. அண்ட் இங்கே இது மட்டும் இல்லாமல் ஆர்ச்சர் அண்ட் பேலன்சிங் டார்சான் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் ஷவர் இருக்கும் வெளியில், அந்த ஓப்பன் ஷவரில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு தான் உள்ளே இறங்க சொல்லுவாங்க. அண்ட் இந்த இடத்த எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னா, திருவனந்தபுரத்துலேருந்து கொல்லம் போகிற ரூட்டில் இடையில முருகம்புழா அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அண்ட் முக்கியமாக ட்ரெயினில் வர்றவங்க ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்து மெயின் ரோடை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தாங்க. அந்த ரோடு எண்டில் வந்து உங்களுக்கு கயாக்கி அட்வென்ச்சர்னு போர்டே போட்டிருப்பாங்க, ஒரு 800 meters தாங்க வரும். அங்கே வந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அங்கே ரீச் பண்ணிடலாம். அண்ட் இவ்வளோ நேரம் இங்கே சுற்றி பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்து அண்ணன் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நன்றி, நான் சாப்பாடுலாம் வாங்கி வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்க, இதுக்கான செலவு இப்போ எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயாக்கிங் மட்டும் போகிறதா இருந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கயாக்கிங்கோட சேர்த்து அந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆளுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதை விட ப்ரைஸ் கம்மியாக இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே கொடுக்கறதில்ல. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டின் தன் பாய் ஃப்ரம் தயா.